Hi all, welcome back to my channel Sai Aarthi's Vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, இன்ஸ்டண்ட்டான கோதுமை மாவு அல்வா தாங்க பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து கோதுமையை ஊற வச்சு பால் எடுத்து அதில் தான் கோதுமை அல்வா செய்வோம். அது ஆக்சுவலி லாங் ப்ராசஸ்ஸு, ஆனால் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 25 minutes தான் ஆகும். சூப்பராக டேஸ்டான கோதுமை மாவு அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் எல்லாமே எடுக்கணும். நெய் 1 டம்ளரு, சர்க்கரை அதில் 2 டம்ளரு, தண்ணி வந்து 4 டம்ளரு, முந்திரி தேவையான அளவு, கேரமல் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரைங்க, நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கிறேன், 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி வந்து வறுத்தெடுத்துக்கலாங்க. இது செய்யறதுக்கு ஒரு 25 minutes தாங்க ஆகும். சூப்பராக டேஸ்டாக இருக்கும். நல்லா முந்திரி வறுபட்டதையும் எடுத்துட்டு நம்ம கோதுமை மாவு வறுத்து செய்ய போகிறோங்க. இப்போ இதில் கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். பிக்னஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெய் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் வறுத்துக்கங்க. நல்லா கோதுமை மாவு வறுக்க வறுக்க நல்லா மணம் வரும். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்திங்கன்னா போதும். நம்ம இன்னொரு சின்ன கடாய் வச்சு கேரமல் பண்ணிக்கலாம். அதில் வந்து சர்க்கரை 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது 2 to 3 மினிட்ஸில் கேரமல் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 2 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி வரும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. கட்டியை நல்லா உடைச்சிருங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் அல்வா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணி கோதுமை மாவு வறுத்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி வராமல் இருக்கும். பாருங்கள், கேரமல் பண்ணியாச்சு. நமக்கு வந்து ஃபுட் கலர் எதுவுமே நம்ம இதுக்கு ஆட் பண்ணுறது இல்லை. அதனால தான் சர்க்கரையை கேரமல் பண்ணி ஆட் பண்ணுறோம். அப்போ தான் ஒரிஜினல் அல்வா கலர் வருங்க. கேரமல் பண்ணதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து 20 to 25 minutes ஆகுங்க அல்வா செய்யறதுக்கு. ஆனால் சூடாக சூப்பராக இருக்குங்க. சூடாக சாப்பிட்டாலும் ஒரு நான்ஸ்டிக் பேனை இல்லைனா ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அல்வா செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும். அல்வா செய்ய தெரியலன்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லைங்க. பிகினர்ஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இது கண்டிப்பாக ஃபெயில் ஆகாது. பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. கெட்டியாக நம்ம கீயை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம கோதுமை பால் எடுத்து எப்படி செய்வோமோ அதே டேஸ்ட்டு தாங்க இதுவும் இருக்கும். கலர் கூட பாருங்கள், நம்ம ஒரிஜினல் அல்வா கலர் தான் வந்திருக்கு, கேரமல் பண்ணி போட்டதால். நான் வந்து 50 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதுக்கே வந்து 1/2 கிலோ அல்வா கிடச்சிது. மறுபடி கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நமக்கு திடீர்னு அல்வா சாப்பிட்ணுன்னா கூட நம்மளே ட்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. திரும்ப 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு 1 டம்ளர் கீ தேவைப்படுங்க. அப்போ தான் நம்ம கோதுமை அல்வா டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வருது. நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரியை ஆட் பண்ணிக்கலாங்க.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நான்ஸ்டிக் பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. மீதி இருக்கிற நெய்யும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள் ஒட்டாமல் எப்படி சுருண்டு வந்துருச்சு. மீதி இருக்கிற நெய் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண நெய் நல்லா பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் ஒட்டவே இல்லை, எப்படி சுருண்டுட்டு வருதுன்னு நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு டேஸ்டான இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.